Hi friends, welcome to Laura's Food and Art Channel. இன்னைக்கு ஹோம்மேட் தந்தூரி சிக்கன் அல்லது கிரில்டு சிக்கன் எப்படி பண்ணுன்றது பார்ப்போம். அதுக்கு நமக்கு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கோம். ஒரு முழு லெக், ஒரு பிரெஸ்ட். டீப்பாக நல்ல ஷார்ப் நைப்பை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம போடுற மேரினேஷன் அப்போ தான் வந்து ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக இறங்கியிருக்கும், அதுக்காகத்தான் இந்த மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க் பண்ணி முடித்த பிறகு நம்ம மேரினேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ கட்டியான தயிர் 50 ml எடுத்துக்கிறோம். டென் கிராம்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 5 கிராம்ஸ் டர்மரிக் பவுடர், 10 கிராம்ஸ் கொரியாண்டர் பவுடர், 10 கிராம்ஸ் சில்லி பவுடர், 10 கிராம்ஸ் கரம் மசாலா அல்லது ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, 5 கிராம்ஸ் ஃபெனல் பவுடர், 5 கிராம்ஸ் ஜீரோ பவுடர், ரெண்டு சேர்த்து 1 ஸ்பூன், 5 கிராம்ஸ் மிளகுத்தூள் அல்லது க்ரஷ் பண்ண மிளகு, 1/2 லெமன் நல்லா புளிச்சுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த புளிப்பு சுவை இது கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதோட மஸ்டர்ட் ஆயில் கண்டிப்பாக சேர்க்கணும். மஸ்டர்ட் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம சால்ட் 1/2 ஸ்பூன், ஒரிஜினலாக நம்ம பிளாக் சால்ட் சேர்க்கணும். அது வந்து பிளாக் கலரில் லைட்டாக பிங்கிஷ் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம ஆர்டினரி சால்ட்டை விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ அது போடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கிடுவோம். அந்த மேரினேஷன் சிக்கனோட நல்லா ரப் பண்ணி அந்த மசாலா எல்லா இடத்துக்கும் போகிறது மாதிரி பண்ணிவிட்டு கவர் பண்ணி 6 ஹவர்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 6 ஹவர்ஸ் வச்சோம்னா அந்த மேரினேஷன் ஃபுல்லாக நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கி சிக்கன் வந்து அதோடய ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்துருக்கோம். நம்ம யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த சிக்கனை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆக்கிரும். கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறோம், ஒரு 10 கிராம்ஸ். ஸோ கஸ்தூரி மெத்தி அப்படின்றது என்னென்னா நம்ம வெந்தய கீரை, அதை மேத்தி லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது ட்ரையாகவும் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டோம்னா இன்னும் நமக்கு வந்து தந்தூரி சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். க்ரில் பண்ணிக்கிறோம். க்ரில் பண்ணும்போது நமக்கு அந்த தந்தூரி சிக்கனோட அந்த ஃப்ளேவர் வரும். லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி க்ரில் பண்ணி எடுக்கும்போது அந்த ரிச்னஸ் நமக்கு கிடைக்கும். ஒரிஜினலாக இந்த சிக்கன் மேரினேஷன் பண்ண பிறகு தந்தூரி பாட் அப்படின்ற அந்த சார்கோல் போட்டு அந்த ஓவன், இந்தியன் ஓவனில் அதை குக் பண்ணணும். ஸோ அது நம்ம வீட்டில் இல்லாதனால நம்ம வீட்லேயே க்ரில் பண்ணணும். ஸோ அது வந்து அப்படி அந்த ஓவனில் குக் பண்ணும்போது நமக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அந்த டெலிஷியஸ் தந்தூரி சிக்கன் கிடைக்கும். அதோட லச்சா சேலடும் மீன் சட்னியும் அக்கமணி மண்டா கொடுக்குறோம். லச்சா சேலட் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. ஒரு லெமன் வெஜ்ஜஸ் அதை ஸ்க்யூஸ் பண்ணி இந்த லச்சா சேலட் மீன் சட்னியோட நானும் சப்பாத்தி, புலாவ், ரைஸ் இதோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான டேஸ்ட் கிடைக்கும். இதில் அஜினோமோட்டோவோ இல்லை எந்த ஒரு ஃபுட் கலரோ ஆட் பண்ணலை. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரிஜினலாக எப்படி பண்ணுறதுன்றது சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ என்னோடய எஃபர்ட் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.